வெல்கம் டு ராகவ் மீடியா சேனல். உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு, தோட்டம், நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகவ் மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம். 3 லைன் வீடுகள் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மொத்தமாக 2.5 சென்ட் இருக்குது. இதில் 3 வீடுகள் இருக்குங்க. இந்த வீட்டோட மொத்த விலை 18 லட்சம். இந்த வீடு திருப்பூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும். ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி பெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடு திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் டு தாராபுரம் ரோட்டில் இருக்கக்கூடிய கோவில்வழி பஸ் ஸ்டாண்டுக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த வீட்டிற்கு பேங்க் லோன் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 2.5 சென்ட் இருக்குது. இது வடக்கு பார்த்த வீடு. லைனாக 3 வீடுகள் இருக்குங்க. இது ஓட்டு வீடு. இதில் 10x11 சைஸில் 2 வீடுகளும் 10x16 சைஸில் 1 வீடும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் அவுட் சைடில் 4x5 சைஸில் 3 கொடுத்துருக்குறாங்க. 3 வீடுகளுக்கும் தனித்தனியாக இருக்குங்க. ஈபி சர்வீஸ் ஒன்றும் வாட்டர் கனெக்ஷன் ஒன்றும் இருக்குது. பேங்க் லோன் வசதி இருக்குங்க. பேங்க் லோனை இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட மொத்த விலை 18 லட்சம். இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.